வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மூவர் கோயில் மற்றும் முதலாம் வானவன்மாதேவி என்கின்ற வானதி பிறந்த இடம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொடும்பாளூராகும். மெயின் ரோட்டில் இருந்து கோவிலுக்கு செல்லும் சிறிய பாதையின் இருபுறமும் பச்சை பசேலென்று காட்சியளிக்கும் நெல் வயல்களை கடந்து சென்றால் நாம் இக்கோவிலை அடையலாம். கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் புதினத்தை படித்தவர்களுக்கு கட்டாயம் தெரியும் இந்த கொடும்பாளூரே. பொன்னியின் செல்வன் நாவலில் அருள்மொழிவர்மன், அதாவது முதலாம் ராஜராஜ சோழனின் மனைவியாக வரும் வானவன்மாதேவி என்கின்ற வானதி கொடும்பாளூரை சேர்ந்த இளவரசி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழனின் சகோதரி குந்தவை நாச்சியாருக்கு ஒரு நல்ல தோழியாக விளங்கினார். கொடும்பாளூர் சிற்றரசரும் சோழ நாட்டின் சேனாதிபதியுமான பூதிவிக்ரமகேசரியின் மகள்தான் இந்த வானதி. சங்க இலக்கியத்தில் வேளிர் என்றறியப்படும் இந்த சிற்றரச வம்சம் தென்னிந்தியாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த பல போராட்டத்தில் சோழர்களுக்கு தோள் கொடுத்து உதவியது. இந்த பூதி விக்ரமகேசரி முதலாம் பராந்தக சோழனின் அதிகாரத்தில் சோழ அரசில் பல பதவிகளை வகித்து கொடும்பாளூரை தலைநகரமாகக் கொண்டு அப்பகுதியை ஆண்டு வந்தார். அவர் கட்டிய மூவர் கோவில் இன்றைய கொடும்பாளூர் கிராமத்தில் வயல்களுக்கு நடுவில் கடந்துபோன சரித்திரத்தின் நினைவாக நின்று கொதண்டு இருக்கிறது. பூதி விக்ரமகேசரி மற்றும் அவரது 2 மனைவிகளின் நினைவாய் 3 சிறு கோவில்களாக கட்டப்பட்ட இந்த கோவில்களில் 2 மட்டுமே இன்று முழுமையாயிருக்கிறது. 3வது கோவிலின் அடித்தளம் மட்டும் இருக்கிறது. கோவிலின் பிரகாரம் சுற்று கோவில்கள், கொடிக்கம்பம், சிலைகள் மற்றும் கோயிலின் நுழைவாயில்களும் அவை சார்ந்த அறைகளும் சிதைந்துவிட்டன. கருவறைகளும் அதன் மேலுள்ள விமானம் மட்டும் அழியாமல் நிற்கின்றன. இந்த கோவிலுக்கு இடது பக்க மூலையில் ராஜவம்சத்து பெண்கள் குளிப்பதற்கான கிணறு ஒன்று உள்ளது. அதன் உள்ளே செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மூவர் கோவிலில் இருந்து முச்சு குந்தீசுவரா கோவிலுக்கு செல்லும் வழியில் இடங்கழி நாயனாருக்கு தனியாக ஒரு கோவில் அமைத்துள்ளனர். அதில் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள நந்தியைப் போல் பெரிய நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விரு கோவில்களும் மூவர் கோவிலில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இடங்கழி நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்கழி நாயனார் இந்த ஊரில்தான் திறந்திருக்கிறார். இது பற்றி சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சோழ மன்னநாட்டின் குறுநாடான கோநாட்டில் இன்றைய கொடும்பாளூரை தலைநகரமாகக் கொண்டு நல்லாட்சி செய்து வந்த சிவனடியார்தான் 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்கழி நாயனார். இவர் காலத்தில் நாடெங்கும் சைவம் தழைத்தோங்கியது. இவரே 100 சிவாலயங்களை எழுப்பி சிவ வழிபாட்டினை போற்றி வளர்த்து வந்தார் என வரலாறு கூறுகிறது. சிவனடியார்களுக்காக நெல் திருடியவரை தண்டிக்காமல் நெற்களஞ்சியத்தையே திறந்து வைத்தவர் மன்னர் இளங்கழி நாயனார். இவர் நாட்டில் வயதான சிவனடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் நாள்தோறும் சிவனடியாருக்கு மகேசுவர பூஜை செய்வதை வழக்கமாகக் கொண்டிருந்தார். ஒருநாள் தன்னிடம் பொருள் இல்லாத காரணத்தால் இத்தொண்டை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. வேறு வழியில்லாமல் இளங்கழி நாயனாரின் அரண்மனைக்குள் புகுந்து நெல் மூட்டைகளை திருடினார். திருடும்போது காவலர்களிடம் அகப்பட்டு மன்னர் முன்பு விசாரணைக்கு நிறுத்தப்பட்டார். நெல்லை திருடிய காரணத்தை அறிந்து மன்னர் இளங்கழி நாயனார் அந்த பெரியவரின் மீது இரக்கப்பட்டு அவர் சிவத்தொண்டாற்ற தேவையான அனைத்து பொருட்களையும் வாரி வழங்கி அவரை விடுதலை செய்தார். அதோடு நில்லாமல் தன் நெற்களஞ்சியத்தை சிவனடியார்களுக்கு திறந்துவிட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுமாறு கூறினார். ஐவர் கோவில். மூவர் கோவிலில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் ஐவர் கோவில் என்றழைக்கப்படும் ஐற்றறி உள்ளது. இந்த இடம் முற்றிலுமாக அழிந்து
அதன் அடித்தளம் மட்டுமே சிதைந்து போன நந்தியோடு இன்றும் காண முடிகிறது. இதை கட்டியவர் ராஜசிம்ம பல்லவன் என்பதைத் தவிர வேறு எந்த தகவலும் இல்லை. ஆனால் அதன் அமைப்பை வைத்து பார்க்கையில் இங்கு 5 தனித்தனி கோவில்கள் ஒரே இடத்தில் இருந்திருப்பது தெரிகிறது. இங்குள்ள கலைநயம் மிக்க கோவில்கள் தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்கின்றன. சில பதிகாரத்தில் கொடும்பாளூரின் தொன்மையும் சிறப்பையும் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். அதில் உறையூரில் தங்கியிருந்த கோவலன் கண்ணகி மற்றும் கவந்தியடிகள் மதுரையை நோக்கி சென்றபோது அந்த நீண்ட நெடிய பயணத்தில் முதலில் கடந்து சென்றதாக குறிப்பிடப்படும் ஊர் கொடும்பை நெடுங்குள கோட்டகம் என்ற இடமாகும். கொடும்பை என்பதே கொடும்பாளூர் என்று தற்போது மருவி வழங்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கொடும்பாளூர் இன்று ஒரு சிறிய கிராமமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள கோவில்கள் சோழா காலத்தில் கட்டப்பட்டவையாகும். முச்சு குந்தீசுவரா கோவில் இறைவனின் பெயர் முதுகுன்றமுடையார் என்பதாகும். முதலாம் பராந்தக சோழ சக்கரவர்த்தியின் 14 ஆண்டனில் கொடும்பாளூர் வேளிர் சிற்றரசன் மகிமாலய இருக்குவே கிபி 920 ஆண்டில் கட்டிய கற்றளி கோவில் இதுவாகும். எனவே இக்கோவிலும் தஞ்சை பெரிய கோவிலைப் போல 1000 பழமையான வரலாறு கொண்டதாகும். இக்கோவில் முழுக்க சோழர் கால கட்டிடக்கலையை பின்பற்றி கட்டப்பட்டுள்ளது. இந்த கொடும்பாளூர் புதுக்கோட்டையிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருச்சி மதுரை வழித்தடத்தில் விராலிமலைக்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் கொடும்பாளூர் அமைந்துள்ளது. கொடும்பாளூர் சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் பண்ணவும் உடனடியாக பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.